ஒரு ஊர்ல துணி அப்படிங்கிற குருவி அவளுடைய பொண்ணு புஜ்ஜி குருவி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. துணிக்குருவி ரொம்பவும் கஷ்டப்பட்டுதான் அவளுடைய பொண்ண படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜியும் அதே கவனத்தோட நல்லாதான் படிச்சுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி, ஸ்கூல்ல எப்படிமா படிக்கிற? உனக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் சரியா பாடம் எடுக்கிறாங்களா? இல்ல ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? யாருக்குடியாவது சண்டை போடுறியா? ஸ்கூல்ல நான் ஏதாவது வந்து பேசணுமாமா? ஸ்கூல்ல டீச்சர் கத்து கொடுக்கற பாடம் எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுதுமா. அதே மாதிரி ஸ்கூல்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் என் கூட படிக்கிறவங்க கூட என் கூட நல்லா தான் பழகுறாங்க. ஆனா சின்ன காக்கா மட்டும்தான் என்ன அடிக்கடி வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கான். இப்போ சின்ன காக்காவும் இதே மாதிரி ஆரம்பிச்சிட்டானா? நாங்க படிக்கிற நேரத்துல சின்ன காக்காவோட அம்மா சிச்சோ காக்காவும் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல்ல எல்லாரை விடவும் அதுதான் குறும்புத்தனம் பண்ணோம். இப்போ அதோட பிள்ளையையும் அதே மாதிரி தான் வளர்த்துருக்கு போல. அம்மா பிள்ளைக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்ல. சரி, ஸ்கூல்ல நான் வேணா வந்து பேசட்டுமாமா? அட, அதுக்கு அவசியம் எதுவும் இல்லம்மா. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சண்டை, அது தானாவே சரியா போயிடும். இதுக்காக நீயா இருக்கட்டும் சிச்சு சித்தியா இருக்கட்டும் எதுக்கு ஸ்கூலுக்கு வரணும்? இப்படியே வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தானா, என்னைக்காவது ஒரு நாள் அந்த சின்னுக்கு நானே பாடத்தை கத்து கொடுப்பேன். அப்படி புஜ்ஜி குருவி ஸ்கூலுக்கு ரெடியாயி போயிட்டா. என்ன புஜ்ஜி, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஆ, இன்னைக்கு எங்க அம்மா வேலைக்கு போகல, லீவ் போட்டிருந்தாங்க. அப்படியே அவங்க கிட்ட பேசினதுல நேரம் போனதே தெரியல, அதனாலதான் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள லூசி புரா டீச்சர் அவங்க கிளாஸ் ரூமுக்குள்ள வந்தாங்க. பசங்களா, இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அதனால அதை கவனமா கேட்டு நீங்க எல்லாரும் உங்க நோட் புத்தகத்துல கரெக்டா அதை எழுதிக்கணும், சரியா? அப்படின்னு லூசி புரா டீச்சர் பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள சின்ன காக்கா புஜ்ஜி குருவியோட பெண்ண அவளுக்கு தெரியாமலேயே அதை எடுத்து வச்சிட்டான். அட, டீச்சர் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா என்கிட்ட இருந்த பெண்ண இப்போ திடீர்னு காணாம போயிடுச்சே. எங்க போச்சு என்னன்னு தெரியலையே. ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே என்னோட பெண்ண நான் சரியா என்னுடைய பேக்ல தான் வச்சிருந்தேன். ஆனா இப்போ திடீர்னு எப்படி மறைஞ்சு போச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படின்னு பதட்டமா இருந்த புஜ்ஜி குருவி பக்கத்துல லூசி புரா டீச்சர் வந்து இப்படி கேட்டாங்க. புஜ்ஜி, நீ நோட் புத்தகத்துல எழுதலையா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கல இந்த பாடம் ரொம்ப முக்கியமானதுன்னு. ஆனா அப்பவும் நீ அதை எதையுமே எழுதலனா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். இல்ல டீச்சர், நான் எழுதலான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்க, ஆனா என்னுடைய பெண்ணு தான் என்கிட்ட இல்ல. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்றதுதான் இது. முதல்ல கிளாஸ் ரூம் விட்டு வெளியில போ அப்படின்னு லூசி புரா டீச்சர் புஜ்ஜி குருவிய கிளாஸ் ரூம் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. அப்படி ஒரு மணி நேரமும் முடிஞ்சு போச்சு. லூசி புரா டீச்சரும் எடுக்க வேண்டிய பாடத்தை எடுத்து கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ கிளாஸ் ரூம் விட்டு வெளியில நின்னுக்கிட்டு இருக்கிற புஜ்ஜி குருவி பக்கத்துல சின்ன காக்கா வந்து இப்படி சொன்னான். இந்த பெண்ணு உந்துதானு கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஆமா, இந்த பெண்ணு எந்ததான். ஆமா, இது உன்கிட்ட எப்படி வந்துச்சு? உன்கிட்ட இருந்த பெண்ணை திருடினதுனால என்கிட்ட வந்துச்சு. என்ன வேணும்னாலும் சொல்லு. கிளாஸ் ரூமுக்கு வெளியில நீ இப்படி சோகமா நின்றுட்டு இருக்க பாக்க எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? டீச்சர் உன்னை திட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அது இப்ப நிறைவேறிச்சு. அப்படின்னு சின்ன காக்கா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் புஜ்ஜி குருவி அன்னைக்கு நாள் பூரா ஸ்கூல்ல ரொம்ப கவலையாதான் உட்காந்துட்டு இருந்தா. கவலையோடவே அவ வீட்டுக்கு வந்தா. ரொம்ப கவலையில இருக்கிற புஜ்ஜி குருவிய பார்த்து துணி குருவி இப்படி கேட்டா. அட புஜ்ஜி, என்னாச்சுமா, ஏன் ரொம்ப கவலையா இருக்க? அப்படி துணிக்குருவி கேட்டதுனால புஜ்ஜி குருவி பள்ளிக்கூடத்துல நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொன்னான். ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன காக்கா பண்றது ரொம்ப அதிகமா தான் ஆயிக்கிட்டு இருக்குல்ல. இனிமேலாவது நான் ஸ்கூலுக்கு வரட்டா? அந்த சின்னவுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கட்டா? பரவாயில்ல விடுமா, நான் எப்படியாவது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறேன். அம்மா, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நல்ல பெண்ணை வாங்கிட்டு போகணுமா? கொஞ்சம் பணம் இருந்தா கொடுமா?
சரிம்மா, கண்டிப்பா கொடுக்குறேன். இப்ப நீ போய் முகம் கழுவிட்டு வா, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன். அப்படி துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா படுத்து தூங்கினாங்க. அடுத்த நாள் காலையில துணிக்குருவி புஜ்ஜிக்குருவிக்கு பெண் வாங்குறதுக்காக கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துச்சு. இப்ப நான் வாங்க போற இந்த பெண்ணை மட்டும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு புஜ்ஜிக்குருவியோட தோழியான பண்ணு கிளிய கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போனா புஜ்ஜிக்குருவி. புஜ்ஜி, இன்னைக்கு நீ இந்த மார்க்கெட்ல என்ன வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் தான் சொன்னல, கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும், அப்படியே ஒரு நல்ல பெண்ணும் வாங்கணும். அப்போ இங்கதான் என் மாமாவோட கடை இருக்கு, அங்க போலாம், அங்க எல்லா பொருளுமே கிடைக்கும். அப்படி பண்ணு கிளி அதோட மாமாவான ராஜகுருவியோட கடைக்கு அவளை கூட்டிட்டு போச்சு. புஜி, இவருதான் என்னோட மாமா, அவர் பேரு ராஜகுருவி, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, அவரு எடுத்து கொடுப்பாரு. அப்படி பண்ணு கிளி சொன்னதுனால புஜ்ஜிக்குருவி அவளுக்கு என்னெல்லாம் பொருள் வேணுமோ அந்த லிஸ்ட்டை ராஜகுருவி கிட்ட கொடுத்தா. நீங்க கேட்ட புத்தகம், கலர் டேப், இது எல்லாமே இருக்கு. ஆனா பெண் எல்லாமே தீந்து போச்சு. மதியானம் தான் புது ஸ்டாக்கே வரும். என்னது, மதியம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆனா இப்பவே ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சே. டைமுக்கு சரியா ஸ்கூலுக்கு போலனா எங்க லூசி டீச்சர் எங்களை பயங்கரமா திட்டுவாங்க. இப்ப உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுங்க, இன்னைக்கு சாயந்தரம் வந்து நான் பெண்ணை வாங்கிட்டு போறேன். அப்படி புஜ்ஜிக்குருவி எல்லா பொருட்களையும் வாங்கிட்டான். ஆனா பெண்ணை மட்டும் வாங்க முடியல. வா பண்ணு, சீக்கிரமா நாம ஸ்கூலுக்கு போயிடலாம். அப்படி இல்ல, லூசிபுர டீச்சர் நம்மள உண்டு எல்லாம் நாக்கிடுவாங்க. அப்படி புஜ்ஜிக்குருவியும் பண்ணு கிளியும் வேக வேகமா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு தாகம் தாகம் அப்படின்னு யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. தாகம் தாகம் அப்படின்னு யார் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சுத்தி சுத்தி பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு கழுகு தெரிஞ்சது. அட, நமக்கு எதுக்கு இதெல்லாம், ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல, வா நாம ஸ்கூலுக்கு போலாம். லேட்டா போனா அப்புறம் டீச்சர் திட்டுவாங்கல்ல. இல்ல இல்ல, என்னால அப்படி பண்ண முடியாது. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே உதவி செய்யணும்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு புஜ்ஜிக்குருவி அந்த வயசான கழுகு பக்கத்துல போய் அதுக்கு குடிக்க தண்ணி கொடுத்துச்சு. அப்போ எழுந்துச்சு உட்கார்ந்த அந்த கழுகு புஜ்ஜி கிட்ட சொல்லுச்சு. எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா. ஆமா, நீ இதுக்காக தானே ரொம்ப நேரமா தவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு மகி கழுகு அவங்க கிட்ட ஒரு பெண்ண காட்டுச்சு. என்னோட ஞாபகார்த்தமா இந்த பெண்ண உன்கிட்டயே வச்சுக்கோ அப்படின்னு மகி கழுகு அதுகிட்ட இருந்த பெண்ண புஜ்ஜிக்குருவி கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா புஜ்ஜி பண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமா ஸ்கூலுக்கு போனாங்க. அப்படி அவங்க கிளாஸ் ரூமுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே லூசிபுரா டீச்சரும் கிளாஸ் ரூமுக்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்குமே ஒரு டிராயிங் போட்டி வைக்க போறேன். நீங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுவோ அதை வரைஞ்சு காட்டுங்க அப்படி லூசிபுரா டீச்சர் சொன்னதுனால கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாருமே அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை வரைய ஆரம்பிச்சாங்க. புஜ்ஜிக்குருவியும் அவளுடைய பெண்ணுல அவளுக்கு பிடிச்ச பர்கர் பொம்மைய வரைஞ்சிருந்தா. இந்த பர்கர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, இத பார்க்கும் போதே சாப்பிடணு போல இருக்கு அப்படி புஜ்ஜிக்குருவி அவ வரைஞ்சத பார்த்து அவளே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா. அப்போ புஜ்ஜி பேப்பர்ல வரைஞ்சிருந்த அந்த பர்கர் உண்மையான பர்கரா கண்ணு முன்னாடி வந்துச்சு. அதை பார்த்து புஜ்ஜிக்குருவியோ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அப்போ லூசிபுரா டீச்சர் அங்க வந்து புஜ்ஜி பக்கத்துல இருக்கிற அந்த பர்கரை பார்த்தாங்க. புஜி, நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடை வரைஞ்சி வைந்தா சொன்னேன். அதை விட்டுட்டு உன் லஞ்ச் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடை எடுத்து வெளியில வைக்க சொல்லல. வர வர நீ ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா துணைக்குருவி கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லதான் போறேன் அப்படின்னு மிரட்டி லூசிபுரா கிளாஸ் ரூம் விட்டு வெளியில போயிடுச்சு. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஆனா நான் வரைஞ்ச ஒரு பொம்மை எப்படி உண்மையாவே மாறுச்சு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த நாளும் முடிஞ்சு போயிடுச்சு. புஜ்ஜிக்குருவியும் அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டா. அப்போ வீட்டுல துணிக்குருவி தலைவலியில கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா. புஜ்ஜி, என் தலைவலி மாத்திரம் எங்கேயாவது பாத்தியா? ரொம்ப தலைவலிக்குது, காலையில இருந்து தலைவலியில கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க அப்படி துணிக்குருவி சொன்னப்போ
புஜிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே ஒரு பேப்பரை எடுத்து அதுல தலைவலி மாத்திரைய அவ வரைய ஆரம்பிச்சான். ஆச்சரியம் என்னன்னா, அவங்க கண்ணு முன்னாடி உண்மையான தலைவலி மாத்திரையே வந்துருச்சு. ஓஹோ, இதுதான் விஷயமா? அப்படின்னா இந்த பெண்ணு சாதாரண பெண் இல்ல, வந்திர பெண். அதனாலதான் நான் இந்த பெண்ணுல என்ன வரைஞ்சாலும் அது உண்மையான பொருளா மாறி முன்னாடி வருது. அப்படி புஜி குருவி அந்த மாத்திரையை கொண்டு போய் அவங்க அம்மாவுக்கு சாப்பிட கொடுத்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பெருசா மழை பெஞ்சு அவங்க வீடு இடிஞ்சு விழுந்து போச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு கட்டின வீடு கண்ணுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துருச்சு. என்னால இது தாங்கிக்கவே முடியல. அம்மா, இப்படி கவலைப்படுறதுல எந்த ஒரு லாபமும் இல்லம்மா. அப்படி சொல்லி ஒரு பேப்பர்ல ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பெரிய பங்களா வீட வரைஞ்சா புஜி. ஒரு நொடியில அவங்க எல்லாருமே அந்த பங்களா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. பாத்தியாமா, என் பெண்ணோட அதிசயத்தை, நம்ம இனி இந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருக்க போறோம். அப்படி புஜி அவகிட்ட இருக்கிற மந்திர பென்சில் மூலம் அவளுக்கு தேவையானதை உருவாக்கிக்கிட்டு இருந்தா. ஒரு ஊர்ல துணி அப்படிங்கிற குருவி இருந்துச்சு. துணி குருவி விவசாயம் செஞ்சுக்கிட்டு அவளுடைய பொண்ணான புஜி குருவிய நல்லபடியா படிக்க வச்சிட்டு இருந்தா. அதே ஊர்ல இருக்கிற மத்து பறவைகளுக்கு துணி குருவி மேல ரொம்பவும் பொறாமை இருந்துச்சு. இந்த துணி வர வர ரொம்ப பெரிய விவசாயியா மாறிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, பட்டணத்துல அவகிட்ட காய்கறி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல போனா அந்த சந்தையை துணிக்காகவே கட்டி வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா, துணி விளைவிக்கிற காய்கறி வாங்குறதுக்கு நிறைய பேர் அலைஞ்சுகிட்டு தான் இருக்காங்க. அவ கடையை தொடர்ந்து அரை மணி நேரத்திலேயே எல்லா காய்கறியும் வித்து தீந்துருது. இத நினைச்சு நினைச்சு ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரல. இப்படியே விட்டா என்னைக்காவது ஒரு நாள் நாம வியாபாரம் செய்யறத விட்டுதான் ஆகணும். அதனால எப்படியாவது அவளுடைய விவசாயத்தையும் அவளுடைய வியாபாரத்தையும் நாம கெடுத்தே ஆகணும். அவளுக்கு நஷ்டம் வந்தாதான் இதுக்கப்புறம் நாம தினமும் நிம்மதியா தூங்க முடியும். என்ன சொல்ற? உண்மைதான் உண்மைதான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாவை கண்டிப்பா யோசிக்கலாம். அப்படி சோட்டு கிளியும் சிச்சு காக்காவும் சேர்ந்து துணிக்குருவியோட வியாபாரத்தையும் விவசாயத்தையும் நஷ்டமாக்கணும் அப்படின்னு பிளான் போட்டாங்க. இன்னொரு பக்கம் துணிக்குருவி அவளுடைய வயல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு காய்கறிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தா. கடவுளோட கருணையால காய்கறி எல்லாம் நல்லாவே வளருது. எங்கேயுமே ஒரு பூச்சி பொட்டு கூட வரல. இப்படியே என்னுடைய வயல் இதே மாதிரி இருந்தா எனக்கு அதுவே போதும். என்னதான் இருந்தாலும் என் வாழ்க்கைக்கு ஆதாரமே இதுதானே. அப்படி துணிக்குருவி அவளுடைய வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள ஸ்கூல் முடிஞ்சு புஜி அங்க வந்தா. அப்போ புஜிய பார்த்து, புஜி என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அம்மா, இன்னைக்கு சீக்கிரமாவே ஸ்கூல் விட்டுட்டாங்கம்மா, அதனாலதான் நான் நேரா வயலுக்கே வந்துட்டேன். எனக்கு வயல்ல விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும்ல, அதான் விளையாடலான்னு வந்தேன். அப்படி சொல்லி புஜி வயல்ல விளையாடிக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் துணி குருவி கவனமா வயல்ல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அட, இந்த கத்திரிக்காய் பார்க்க ரொம்ப பளபளன்னு இருக்கே, உன்னை நான் வெட்டி பாக்குறேன் அப்படின்னு புஜி பிஞ்சா இருக்கிற அந்த கத்திரிக்காய பறிக்கிறதுக்கு போனா. புஜி, என்னம்மா இப்படியெல்லாம் பண்ற? இன்னும் வளராத கத்திரிக்காவை எதுக்கு பறிக்க போற? பாவம் சின்ன குழந்தை, அதுக்கு வலிக்காதா? என்னம்மா குழந்தையா? ஐயோ அம்மா, காய்கறியும் உனக்கு குழந்தை மாதிரி தெரியுதா? புஜி, என்னுடைய வயல்ல விளையிற ஒவ்வொரு காய்கறியும் இங்க இருக்கிற ஒவ்வொரு செடிகளும் எனக்கு ஒவ்வொரு குழந்தைக்கு சமந்தான். ஒவ்வொரு காய்கறிக்கும் உயிர் இருக்கும், ஒவ்வொரு செடிக்கும் உயிர் இருக்கும். அதனாலதான் நான் இந்த செடிகளை காய்கறிங்களை இவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியும்ல, பட்டணத்துல நான் வளர்த்து எடுத்துட்டு வர காய்கறிக்கு தனி மவுசே இருக்கு. அது ஏன் தெரியுமா? நாம வெளிய வைக்கிற காய்கறி மேல கூட நாம எப்பவுமே பாசமா இருக்கணும். நம்ம ஊர்ல நல்ல விவசாயி அப்படிங்கறவங்களுக்கு ஏதாவது பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா முதல்ல அவங்க உனக்கு தாமா அந்த பட்டம் கொடுக்கணும். போது போதும், வா வா நம்ம வீட்டுக்கு போலாம். இப்பவே இருட்டு ஆரம்பிச்சிடுச்சு, சமைக்கிறதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடும். இன்னைக்கு ஏற்கனவே ரொம்பவே நான் சோர்வடைஞ்சிருக்கேன், ரொம்ப பசிக்குது. வா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு துணி குருவியும் புஜி குருவியும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சோட்டு கிளியும் சிச்சு காக்காவும்
அந்த ஊரோட தலைவியான மகிழ்கழக பாக்குறதுக்காக போனாங்க. அவங்க மகிழ்கழக கிட்ட இப்படி சொன்னாங்க, மகிழ்கழக, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. வயசுல நீங்க எவ்வளவு பெரியவங்க, இந்த ஊர்ல எல்லாரும் உங்களை எவ்வளவு மதிக்கிறாங்க, ஆனா உங்களை போய் அந்த துணி இப்படி எல்லாம் சொல்றாளே. ஆமாங்க மகிழ்கழக, கேக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம தான் நாங்க இங்க வந்தோம். என்னது துணி, என்ன திட்டினாளா, என்ன சொல்லி திட்டினா? ஊர்ல அவளை விட பெரிய விவசாயி யாரும் இல்லையா, உங்களுக்கு கூட அவ கொஞ்சம் கூட மதிப்பே தரல. உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியவே தெரியாதான். இன்னைக்காவது ஒரு நாள் ஓட்டு எண்ணிக்கையில உங்களை தோக்கடிச்சு அவதான் ஊர் தலைவி ஆக போறான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசிருப்பா துணி, அவளை நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. என்ன பண்ணாலும் அவ மறக்காத அளவுக்கு நாம பண்ணணும். ஒண்ணு பண்ணுங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடலாம். நீங்க ரொம்ப கடுமையான நிபந்தனையை போடுங்க. யார் அவங்க வயல்ல என்ன விளைவிக்கணும்னு நினைச்சாலும் முதல்ல உங்ககிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தங்க வயல்ல ஒரு விளைச்சலை விளைய வச்சா அதை இன்னொருத்தங்க விதைக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுங்க. நாம ஊர்ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசிடலாம். துணிக்குருவி வயல்ல விளைய வைக்க எந்த காய்கறி இல்லாத அளவுக்கு பாத்துக்கணும். அப்ப பாக்கலாம் அவ எப்படி விவசாயி ஆவான்னு. அப்படி மகிழ்கழகு, சோட்டு கிளி, சிச்சு காக்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மகிழ்கழகு ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் இப்படி சொல்லுச்சு, இங்க பாருங்க, நான் இன்னைக்குல இருந்து ஒரு புதிய நிபந்தனையை போட போறேன். யாரும் அவங்க வயல்ல என்ன விளைவிக்கணும்னாலும் முதல்ல அதுக்கு என்கிட்ட வந்து அனுமதி கேட்டாகணும். ஒருத்தவங்க விளைவிக்கிற காய்கறிய இன்னொருத்தவங்க அவங்க வயல்ல விளைவிக்க கூடாது. நாளைக்குதான் கடைசி நாள். நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து உங்க வயல்ல என்ன விளைவிக்க போறீங்க அப்படிங்கறத பத்தி என்கிட்ட சொல்லணும். அப்படி மகிழ்கழகு சொன்னதுனால அடுத்த நாள் காலையில மகிழ்கழகோட வீட்டு வாசல்ல எல்லா பறவைகளும் வந்து நின்னுகிட்டு இருந்தாங்க. இந்த மகிழ்கழகு எதுக்கு புதுசா இந்த நிபந்தனை எல்லாம் கொண்டு வருது அப்படின்னு புரியலையே. சரி, நான் முதல்ல போய் என்னுடைய நிலத்துல என்ன விதைக்க போறேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன் அப்படின்னு துணிக்குருவியும் புஜிக்குருவியும் அங்க போறதுக்காக தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சிச்சு காக்கா யாருக்கும் தெரியாம துணி வீட்டு வாசல்கிட்ட வந்து வெளியே இருந்து தாழ்பால் போட்டுட்டா. அட, என்ன இது, ஏன் இந்த கதவு திறக்க முடியல? அம்மா, யாரும் வெளியிருந்து தாப்பால் போட்டிருக்காங்க போல. அப்படி சிச்சு காக்கா வீட்டை வெளியிருந்து தாழ்பால் போட்டதுனால பாமு, துணி, புஜ்ஜி ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு. அதுக்கப்புறம் துணியும் புஜ்ஜியும் சேர்ந்து எப்படியோ பண்ணி அந்த கதவு தாப்பால உடைச்சு வெளியில வந்தாங்க. துணிக்குருவி உடனே வேக வேகமா மகிழ்கழகோட வீட்டுக்கு போச்சு. மன்னிச்சிடுங்க மகிழ்கழகு, நான் வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காய்கறியும் மிச்சம் இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா காய்கறியுமே நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு மகிழ்கழகு சொன்னதுனால துணிக்குருவி ரொம்பவும் சோகமா வீட்டுக்கு திரும்ப போயிட்டான். அம்மா, இதெல்லாம் யாரோ வீணு வீணுன்னு செய்யற மாதிரி எனக்கு தோணுது. இல்லனா சரியா நீ போக வேண்டிய நேரத்துக்கு யாருமா இப்படி எல்லாம் செய்வாங்க? அப்படி புஜிக்குருவியும் துணிக்குருவியும் வழியில இருக்கிற ஒரு மரத்துல உட்காந்துகிட்டு கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க கிட்ட ஒரு முட்டை வந்துச்சு. அந்த முட்டை ஒரு மந்திர முட்டை. அந்த மந்திர முட்டை அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது. நண்பர்களே, உங்க கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும். இப்படி கஷ்டப்பட்டா எப்படி? முட்டை பேசுதா, பாக்க ரொம்ப அதிசயமாலாம் இருக்கு. இந்த அதிசயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. முதல்ல நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஆமா, வயல்ல காய்கறி மட்டும்தான் விளைவிக்கணுமா? நான் கொடுக்கற விதைய வச்சு நீங்க முட்டையை விளைவீங்க? முட்டையை விளைவிக்கணுமா? அட, பூமியில எங்கேயாவது முட்டை விளையுமா? நான் கொடுக்கற விதைகளை போட்டா கண்டிப்பா முட்டை விளையும். இப்பவே அந்த மகிழ்கழகு கிட்ட போய் நான் என் வயல்ல முட்டையை விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அப்படி துணிக்குருவி மகிழ்கழகு கிட்ட போய் நான் வயல்ல முட்டையை விளைய வைக்கிறேன் அப்படின்னு அனுமதிய வாங்கினா.
மகைக்கழுகு அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே துணிக்குருவி கிட்ட சரி அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மந்திர முட்டை துணிக்குருவிக்கு சில விதைகளை கொடுத்துச்சு. துணிக்குருவி போய் அந்த விதைகளை வயல்ல நட்டு வச்சா. விதைகளை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இனி நான் சந்தோஷமா விவசாயம் செய்வேன். ஆனா விதைகளை கொடுத்ததோட என் வேலை முடியலையே. இந்த விதைகளை வச்சு விவசாயம் செய்யறதுன்றது ரொம்பவே கஷ்டம். நீ இப்போ வயலுக்கு தண்ணி விட கூடாது, அதுக்கு பதிலா பால் தான் விடணும். அப்பதான் பூமியில முட்டை முளைக்கும். என்னது, பால் ஊத்தணுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அப்படி துணிக்குருவி அந்த ஒவ்வொரு விதைக்கும் தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா அவ பாலதான் ஊத்திக்கிட்டு இருந்தா. சில நாட்களும் போச்சு. வயல்ல செடிகளுக்கு புழு பிடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ, எல்லா செடியும் இப்படி பூச்சி புலன்னு இருக்கே. நான் இப்பவே பட்டணத்துக்கு போய் கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வரேன். மந்திர முட்டை, அது வரைக்கும் நீ இங்க காவலுக்கு இருக்கியா? ஏன்னா இந்த ஊர்ல நான் நாசமா போகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனா நீ நல்லா இருக்கணும் நினைக்கிறதுக்கு நான் இருக்கேன். ஆனா நீ கடைக்கு போய் மருந்து வாங்குறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன் அப்படி சொல்ற? எதுக்குன்னா, நீ கொண்டு வர மருந்து இந்த செடிகள் மேல வேலை செய்யாது. இதுல இருக்கிற பூச்சிகள் எல்லாம் போகணும்னா கோழியோட இறகு எடுத்துட்டு வந்து அந்த இறகுதான் நீ இதுக்கு கீழே போடணும். அப்போ புழு பூச்சி எல்லாம் போயிடும். சரி, ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. பரவாயில்ல, நான் போய் நீ சொன்ன மாதிரி கோழி இறகு எடுத்துட்டு வரேன். அப்படி துணிக்குருவி கோழி இறகுகளை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு செடிக்கு கீழையும் குத்தி வச்சா. இங்க பாரு மந்திர முட்டை, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருக்க. இப்போ செடியில இருக்கிற புழு எல்லாமே போயிடும்ல? கண்டிப்பா எல்லா புழுவும் போயிடும். நீ என் மேல நம்பிக்கவே, அது போதும். அப்படி துணிக்குருவி மந்திர முட்டை சொல்ற எல்லாத்தையுமே செஞ்சு வயல்ல முட்டைகளை வளர்க்க ஆரம்பிச்சா. இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா ஒவ்வொரு செடியிலயும் முட்டைகள் வர ஆரம்பிச்சது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னுடைய கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. துணி, இப்ப எல்லா முட்டையையும் பறிச்சு எல்லாத்தையும் கூடையில வச்சுக்கிட்டு ஊர்ல எல்லா பறவைகளோட கண்ணுக்கு முன்னாடி இதை விக்கிறதுக்கு சந்தைக்கு எடுத்துட்டு போ. அப்படி மந்திர முட்டை சொன்னதுனால துணிக்குருவி அந்த முட்டைகள் எல்லாத்தையும் பறிச்சு அதை எல்லாத்தையுமே ஒரு கூடையில வச்சு ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த முட்டைகளை விக்க அவ சந்தைக்கே எடுத்துக்கிட்டு போனா. இந்த துணி சாதாரணமானவே இல்ல. அன்னைக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சி பைத்தியகாரி மாதிரி பேசுறான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே முட்டையை விளைவிச்சு கொண்டு போறான். இவள யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இவ எதை வேணும்னாலும் சாதிப்பா போல. துணி கூட இருந்தா இந்த ஊர்ல எனக்கும் கௌரவம் அதிகமாகும் அப்படின்னு மகிக்கழுகும் துணிக்குருவிய பாராட்ட ஆரம்பிச்சது. துணிக்குருவி அவ வெளிய வச்ச முட்டைகளை பட்டணத்துல வித்து அது மூலமா நிறைய பணத்தை சம்பாதிச்சா. மறுபடியும் துணி இந்த அளவுக்கு வளரத பார்த்து அவ கூட இருந்த பறவைகள் எல்லாருமே ரொம்பவும் பொறாமப்பட்டாங்க.